திருப்பதி தேவஸ்தானம் போர்டு வந்து சென்னையில் ஏற்கனவே இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா மனவூரில் நம்ம திருவிளங்காடு கோயில் போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோமதி அம்மன் நகர் ரெண்டு லேவுட் போட்டிருக்காங்க. ஆவுடி அம்மன் நகர், கோமதி அம்மன் நகர்ன்ட்டு லேவுட். கோமதி அம்மன் நகர் ஆன் ரோட்டில் லெஃப்ட் சைடில் 40 அடி ரோடு பக்கத்தில் திருப்பதி தேவஸ்தானம் உங்களுக்கு கோயில் கட்டுறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா தி நகரில் இடம் பத்தில் அதோட பெருசாக சென்னை நிறைய பேர் வர்றதுனால திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஒன்று அமையணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இப்போ அந்த கோயில் பக்கத்தில் திருவிளங்காடு போகிற ரோட்டில் அமைச்சிருக்காங்க. ஸோ திருப்பதி தேவஸ்தானம் போர்டு வர்றதுனால நீங்கள் ஜனங்க நம்ம கோமதி அம்மன் நகர் லேஅவுட் பக்கத்தில் இருக்குது. ஒரு 20 பிளாட்டு பேலன்ஸ் இருக்குது. உங்கள் குழந்தைங்க ஃபியூச்சருக்கு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு திருப்பதி தேவஸ்தானம் கோயில் வருதுன்னா நம்ம அந்த இடத்துல மனம் எவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு பாருங்கள். அது இல்லாமல் காரைக்காலம்மை திருவிளங்காடு சிவன் கோயில் வெறும் 2 கிலோமீட்டர் தான் நம்ம சைட் பக்கத்தில். ஸோ பாருங்கள், வந்து பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3.5 கிலோமீட்டர் தான். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சொத்து. உள்ளே ஏற்கனவே நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். ஒரு போலீஸ் சார் தான் கட்டியிருக்காரு. உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். கேட்டட் கம்யூனிட்டி. எந்த மரம் வச்சாலும் நல்லபடியாக வளரும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் சதுரடியும் கம்மி தான். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சொத்து தணிகை மூலிமா வாங்கி நலம் பெறுங்க. இதில் கீழே வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என் பேர் தணிகை தியாகராஜன். 17 வருஷமாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சொத்து வாங்குங்க. தணிகை மூலம் நலம் பெறுக. நல்ல சொத்து கீழே வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Thank you.